டே ஃபைவ் லாஸ்ட் டே. எஸ்டர்டே நைட்டு ஹாசனுக்கு அரவுண்டு 8:30 வந்து ரூம் பார்த்தோம். இங்கே தான் தங்கிட்டு இருந்தோம். இப்போ டைம் 7:50. இங்கேருந்து பெங்களூர் ஒரு 210 கிலோமீட்டர். பெங்களூர் போயிட்டு அவன் பைக் விட்டுட்டு அங்கே இந்த அகைன் டபுள்ஸ் அப்படியே சென்னைக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ லாஸ்ட் டே ஆஃப் 2020 இயர் அண்ட் ரைட். டீ குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். மோஸ்ட்லி நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் 1.5 மணி நேரம் ஆகிடும். 100 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணிட்டோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஹாசன் சிட்டி தாண்டிட்டோம். மணி 8:10. அவரே கொஞ்சம் ஃபாகியாக தான் இருக்குது. சந்தோஷ் ஃப்ரெண்ட்டில் போக சொல்லிட்டோம். எங்கேயாவது வெயிட் பண்ணுறேன்னா சைடில் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் நடுவில் வந்துட்டுருக்கேன். கோபி ராயல் என்ஃபீல்டு 350 90-100 தான் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா வண்டி பயங்கரமாக ஆடு தான். ஸோ போயிட்டு இருக்கோம். 40 கிலோமீட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது 40 ட்ரிப்பில் பார்ப்போம். ஒரு கண்டினியூஸ் ஒரு 5 to 6 ஸ்பீட் பிரேக்கரில் விட்டேன் வண்டியை. லாரி கார் இதெல்லாம் வரச்சிட்டாங்க. பட் கரெக்டாக கிட்ட ஒரு 10 மீட்டரில் பார்த்து லைட்டாக பிரேக் அடிச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. மணி 8:30 ஆக போகுது. இன்னும் ஃபுல்லாக சம குளிர், கையெல்லாம் லைட்டாடே வரைக்குது. ஒரு க்ளவுஸ் வேற போடலை. கேமரா க்ளவுஸ் போட்டால் கேமரா ஆப்ரேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ட்டு செம்மையாக வரைக்குது கையெல்லாம். சந்தோஷ் அதோ போகிறான். கோபி எங்க வந்துட்டு இருக்கான்னு நம்ம ஊர் அரித்த மாதிரி இங்கே இது போல் ஃபுல்லாக சூப்பர் பைக்ஸ் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு மாதிரி வந்துட்டு கிளம்பிடுவாங்க போல். ஃபுல்லாக சூப்பர் பைக்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பெங்களூர் 130 கிலோமீட்டர்ஸ். கோபி பெட்ரோல் போட போயிருக்கோம். கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டுட்ருக்கோம். வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே விடுறப்போ பெட்ரோல் கரெக்டாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கக்கூடாது. பெங்களூருக்கு இந்த ஒரு போர்டு இருக்குது, அதில் பார்ப்போம். அரௌண்ட் 35 போட்டிருந்தது. பெங்களூர் 24, சென்னை 358,
நாங்கள் வந்து இப்போது எலக்ட்ரானிக் சிட்டி போனோம். போயிட்டு வந்து பைக்கு ட்ராப் பண்ணிட்டு அவங்க வந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான். எலக்ட்ரானிக் சிட்டி வந்துட்டோம், பைக்கு விட போகிறோம். அவன் பைக்லேருந்து ஒரு 5-6 லிட்டர் பெட்ரோல் எடுத்தோம். அவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருந்துருக்கோம், எடுத்து என் பைக்கில் ஊற்றிட்டோம். 4 பாயிண்ட்ஸ் எனக்கு வந்துரு, 4 பாயிண்ட்டு எங்களுக்கு உதவுனது ஃபுல்லாக இந்த பாட்டில் தான். ஒரு 5 பாட்டில் பிடிச்சி ஊற்றணும், அவ்வளோ பெட்ரோல் எக்ஸ்ட்ரா. அது என்ஃபீல்டு நம்மளுக்கு எவ்வளோ ஃபியூல் இருக்கணும் பார்க்க முடியல. ஸோ ஒரு சேஃப்டிக்காக போட்டு வச்சிட்டோம். பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எக்ஸ்ட்ரா அரவுண்டு ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். ஸோ அது மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிலோமீட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணால் எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு தெரிஞ்சிடும். பாப்போம், பார்த்துட்டு எவ்வளோன்னு சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா 374 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் இங்கேருந்து. அவன் பைக்குக்கு 1100 ருபீஸ் பே பண்ணியிருக்கோம். ஸோ அகை நீங்கள் வந்து இப்போ டபுள்ஸ் சென்னை வரைக்கும். தமிழ்நாடு உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். ஆனால் லஞ்சுக்கு தான் அடுத்து ஸ்டாப் பண்ணோம். நெக்ஸ்ட் மார்னிங் இப்போ 1:30 ஒரு 2:30க்கு. சவன் 20 ஃபைனலி ரீச் திருவள்ளூர். திருவள்ளூருக்கு வந்துட்டோம். இங்கேருந்து கோபி அவன் வீட்டுக்கு ஒரு அகைன் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகணும். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் இயர் அண்ட் ரைட் 2020.